கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, ஜனவரி 30. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னார். லூக்கா 18:1. தேவனிடம் நாம் ஜெபத்தின் மூலம் நெருங்கி ஜீவிக்க சற்றும் பயப்படக்கூடாது. அவர் அதிக விலையில் இருக்கிறார் என்றோ அல்லது நம்முடைய சிறு குறைகளை கேட்க மாட்டார் என்ற அச்சமோ நம்மில் சிறிதும் காணப்படக்கூடாது. இதை வலியுறுத்தவே நம்முடைய இரட்சகர் ஓர் விதவையின் ஊமையை கூறி விவரித்தார். அந்த விதவை தன் காரியம் கேட்கும்படி வரை அந்த நியாயாதிபதியை அலைக்கழித்து விடாது விண்ணப்பம் செய்து கொண்டே இருந்து உத்தரவும் பெற்றார். அதுபோல நம் விசுவாசமும் விருப்பமும் செபத்திலே காணப்பட வேண்டும். இவை கேட்கப்பட்டு ஏற்ற காலத்திலே பதிலளிக்கப்படும் என்ற விசுவாசம் அவசியம். பதில் தாமதிக்கும் பட்சத்தில் சோர்ந்து போகாமல் அதற்காக காத்திருந்து விடாமுயற்சியுடன் ஜெபிக்க வேண்டும். தேவ திட்டத்திலே குறிக்கப்பட்ட நேரங்கள் மிக முக்கியமானது. ஏற்ற வேளையில் தேவன் பதிலளிப்பார். யோபு 33:26 என்பதே. ஆமென்.